இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெள்ளிக்கிழமை கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ சைனா ஈரான் கிட்ட கெஞ்சி இருக்கா இல்லை ஈரானை மிரட்டி இருக்கா அப்படிங்கிற பெரும் கேள்வி. ஹோஸ்டேஜினுடைய வீடியோஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் நெதன்யாகு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட ஆக்ஷன், இதெல்லாம் எதற்காக அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள். இதை நோக்கிய பயணம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது பிரசாத் சிக்னேச்சர். நான் காமிச்சேன்ல அந்த ஆக்ஷன், இது வந்து ஒரு மூணு இஸ்ரேலியர் பெண்கள் வந்து இந்த ஆக்ஷனை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்க ஹமாஸினுடைய பிணை கைதிகளாக இருக்கக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி ஹமாஸுக்கு டாட்டா காமிச்சவங்க, ஹமாஸ் விடுதலை செய்யும்போது அவங்கள பிரிய முடியாமல் வந்து கண்ணீர் விட்டு போஸ்ட் போட்டவங்க, இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ஹமாஸ் வந்து பிணை கைதிகளை எவ்வளவு மரியாதையோடு, பெண்களை எவ்வளவு கண்ணியத்தோடு நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களாக உலக நாடுகளே ஆச்சரியப்பட்ட விடயங்கள். எதிரி நாட்டு பெண்கள் மீதும் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மனிதனையே மிக்க மனிதர்களாக ஹமாஸ் இருக்கும்போது ஹமாஸை எப்படி வந்து புறந்தள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக அமெரிக்காவை பார்த்து கேள்வி எழுப்பியதுனால தான் 4000 மேற்பட்ட போராட்டங்கள் உலகம் முழுவதும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் நடைபெற்ற நிகழ்வுகள். 2023 இந்த 3 ஆண்டுகால போரில் தெளிவாக தெரிந்தது ஹமாஸ் வந்து இஸ் அ வேல்யூபிள் பர்சன்ஸ் அப்படின்னு. மனித நேயமிக்க மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு தகுந்த ஒரு அடையாளமாக மாறிப்போனது. அப்போது அப்படிப்பட்ட ஹோஸ்டேஜஸ் அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி சிவிலியன்ஸாக தான் இருந்தாங்க. இப்போ இந்த 3 பேர் வீடியோ எடுத்திருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த ஆக்ஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, தே ஆர் ப்ரிப்பேர்டு, வெரி வெல் ப்ரிப்பேர்டு. சரி, அப்போது அதில் 2 பேர் வந்து இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ், அதான் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்க வந்து இஸ்ரேலிய குடிமகள், இன்னும் 2 பேர் இஸ்ரேலிய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அந்த 2 பெண்கள். எங்களெல்லாம் மீட்கிறதுக்கு வழி இல்லாமல் வக்கு இல்லாமல் இணையாக பண்ணிக்கிட்டு இருக்க நெதன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு ஊன்றடா பேசக்கூடிய காட்சிகள் அதில் அரங்கேறிய நிகழ்வுகளை பார்க்க முடிஞ்சது. மக்கள் மீது அக்கறையற்ற நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தைகளும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அவங்களே அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 130 ஹோஸ்டேஜ் இன்னமும் வந்து விடுவிக்கப்படாமல் இருக்காங்க அப்படிங்கிறத ஹமாஸ் மறுபடியும் உலகத்துக்கு 2024 வெட்ட வெளிச்சமாக 3 பெண்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது. அலிகேஷன், UNRWA 12 members அவங்க மீது அலிகேஷன் வந்து சுமத்தப்பட்டிருக்கு. அக்டோபர் 7 அந்த அடையாளத்துக்காக நடத்தப்பட்ட அந்த அட்டாக்ல UNRWAவினுடைய ஊழியர்கள் அவங்களுக்கு ஹமாஸுக்கு உதவி செய்ததாக ஒரு புகார் ஒன்று. அதனால் இப்போது US ஆதரவாளர்கள், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள்லாம் அந்த UN ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுக்கக்கூடிய அந்த எய்டு அப்படி அதை நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போது தனியாக நிற்கிறது UNRWA வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறிய நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுக்கு முன்னாடியே அமெரிக்காட்ட இந்த ரிப்போர்ட் கிடச்சிருக்கும், பட் ICJல வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை தொடர்ந்து அவங்க இந்த நிகழ்வை அரங்கேற்றுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ ஏற்கனவே இருந்த அலிகேஷன் பேப்பர்ஸை அப்படியே கையில் வச்சுருந்து இப்போ அவங்க வெளியிட்டதற்கு பின்னாடி இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கான பெரும் முயற்சியை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் 4 ஹிஸ்புல்லாவினுடைய ஃபைட்டர்ஸ் வந்து இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் லெபனான் ஏரியாவில். தொடர்ந்து ஹிஸ்புல்லாவும் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் பயங்கர தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இதில் செட்டிலர்ஸ் நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாயிட்டிருக்கு. ஈட்டி எதிர்முறை பாயுமாப்பா அப்படிங்கிற கதையாக, ஹிஸ்புல்லாவை எதிர்த்து இஸ்ரேலால் ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை. அதே நேரத்தில் அமைதியாக போகணும் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போகிற நேரத்தில் அப்போ வந்து ஆயுதத்தை எடுத்து அடிக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஏமனுடைய கடற்கரையில் ஒரு எண்ணெய் கப்பல், டேங்கர் கப்பல் வந்து டீ பிடிச்சி எரியுது.
அந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா பிரிட்டனை சேர்ந்த கப்பல். அந்த பிரிட்டனை சேர்ந்த அந்த கப்பலில் பேர் வந்து பார்த்திங்கன்னா மர்லின் லுவாண்டா அப்படிங்கிற அந்த கப்பல். இந்த கப்பலில் 20க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்களும் பங்களாதேஷ் மாலுமிகளும் அதில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது பக்கத்தில் வந்து யுஎஸ் கப்பல் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த கப்பல் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்திய மாலுமிகள் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம். பட் எந்த கப்பலை தாக்குதல் நடத்தினாலும் அதில் இந்திய மாலுமி யாராவது ஒன்று ரெண்டு பேர் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா உலகத்தினுடைய ஒப்பற்ற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்தியர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம்தான். அந்த வகையில் அந்த கப்பலில் 20க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் அது கப்பலை தாக்கிய கவுதிகள் இன்னமும் அதை பற்றிய விவரங்கள் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இன்னும் கவுதிகள் கொடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. பட் அட்டாக் வந்து ஏமனுடைய கடற்கரை ஏரியாவிலிருந்து நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இன்னொரு புறம் ஹவுதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவானது. இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் ஆதரவோடு செயல்படக்கூடிய கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், மீதி இருக்கக்கூடிய எந்த கப்பல்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவதில்லை அப்படின்னு அவங்க தெள்ள தெளிவாக அவங்களுடைய அஜெண்டாவில் தெளிவாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் அது தொடர்பான மேப் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து அதிகமான அளவில் கப்பல்கள் வந்து போக்குவரத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சில கப்பல்களை குறிவச்சு மட்டும் ஹவுதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த சில கப்பல்கள் வந்து இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய நாடுகளாக இருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஐசிஜேயை கிண்டல் செய்யக்கூடிய இஸ்ரேலிய மந்திரி இட்டாமர் பென், அவர் சும்மாவே வந்து வாயை திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய வம்பெல்லாம் பேசுவார். அப்படிப்பட்ட நபர் ஐசிஜேயை கிண்டல் செஞ்சுருக்கார். சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு பதில் எதுவுமே கொடுக்க வேண்டாம், அதாவது ஐசிஜேக்கு சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எந்த பதிலும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து போகக்கூடாது அப்படிங்கிறத நெதன்யாகு அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். அமெரிக்கா பதிலை யோசித்து சொன்னதற்கு பிறகு இஸ்ரேல் ஒரு பதிலை திருப்பி அனுப்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரே நாளில் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி சனிக்கிழமை, அதுக்குள்ளே போர் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு ஐசிஜே சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் காசாவில் வந்து அந்த மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுங்க, எய்டு அனுப்புங்க, தொடர்ந்து அந்த பண்ணக்கூடிய போரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, மெதுவாக போர் செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கைடன்ஸ் தான் அது. அப்படி தான் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட மதிக்காமல் தொடர்ந்து 195 அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேல் 24 மணி நேரத்தில் வந்து சும்மா நடந்து போகிறவங்க எல்லாரையும் பார்த்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வு, சாப்பாடு வாங்க போகிறவங்களை பார்த்து சுட்டுக்கொள்வது, சாப்பாடு சாப்பிட போகும்போது சுட்டு இறந்து போகிறத பார்த்து ரசிக்கிறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இஸ்ரேல் நாட்டுக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐடிஎஃப் வீரர்கள் அவங்களால் எது முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அவங்களால் திருப்பி இந்த இயற்கை தகுந்த பாடம் கற்பிக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஈரானுக்கு எதிராக சைனா தொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை போர், ஹவுதிகளால் சீனாவுக்கு பெரிய அளவிலான நட்டம். சீனாவினுடைய கப்பல்கள் வந்து செங்கடல் வழியாக ஏஷியா அண்டு யூரோப்புக்கு போகணும் வரணும், அவங்களுடைய உறவு இருக்கக்கூடிய நாடுகள். ஆனால் அவங்களுக்கு பெரிய அளவில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வணிகத்தில் பெரிய அளவில் 2023 90% க்ரூட் ஆயில் வந்து ஈரான் இருந்தால் அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ 10% வந்து இம்போர்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் நிப்பாட்டுறதுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஈரான் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஈரான் வந்து தங்களுடைய ஆதரவு ஆக இருக்கக்கூடிய ஹவுதிகளிடத்தில் சொல்லுங்கள், மிருதுவான போக்கை கடைபிடிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சீனா வந்து அழுத்தம் திருத்தமாக ஈரானுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஈரான் இதை ஆனால் சட்டம் பண்ணவே இல்லை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கத்தார் அண்டு எகிப்து இவங்க வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கத்தாருடைய எமிர் அண்டு எகிப்தினுடைய எல்சிசி ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கு. பைடன் வந்து நேரடியாக எமிர்கிட்ட கத்தாருடைய அதிபர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த கட்ட போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது.
ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்துக்கு ரெடினா ஓகே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் ரெடிதான் அப்படிங்கிறதுல அவங்களும் உறுதியாக இருக்காங்க. பட் அப்பப்போ வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இஸ்ரேல் மாற்றி பேசுகிறதுனால ஹமாஸனுடைய அந்த அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து தொய்வில் போயிட்டுருக்குங்கிறதுனால இந்த போருங்கிறது இன்ன வரைக்கும் முடிவு பெறாமல் இருக்கிறது. மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு எதிர்த்தும் கத்தாதும் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த போர் நிற்குமா இல்லை நீளுமா அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு பிறகு இனிமே வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இஸ்ரேலிருந்து ஃப்ளைட் எதுவும் பறக்காது அப்படிங்கிறத நெதன்யாகு அறிவிச்சிருக்கார். நாங்கள் எதுக்கடா நடுக்காட்டில் சுடுகாட்டுக்கு போகணும் நடுராத்திரியில் அப்படிங்கிற கதையா? சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு யாருமே வந்து போக விரும்பலை. அதே நேரத்தில் இஸ்ரேலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த நாடற்ற அகதிகள் வந்து ஆசைப்படுவாங்க. யார் ஜியோனிஸ்ட்டை சொல்கிறேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா தெளிவாக இருக்குது, ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி நெதன்யாகுவை கூண்டில் ஏற்றுவோம் அப்படிங்கிறதுல நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பெருவாரியான ஆதரவு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு காணப்பட்டது. ஏகப்பட்ட நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகள் கூட நிர்பந்தத்தின் காரணமாக தான் தெரிவித்தாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள என்றாகும் போது கை தட்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆரவாரம் செய்த நிகழ்வுகள்ங்கிறது அரங்கேறிச்சு. அதற்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முதல்ல இந்த மாதிரியான பெரிய நிகழ்வுகளை கையில் எடுத்ததுக்கு பிரசாத் சிக்னேச்சர் தனது வாழ்த்துக்களையும் பதிவு செய்துகிறது. இன்னும் எவ்வளவு நாள் போர் நடக்கும் அப்படிங்கிற பெரும் கேள்வியை நிறையா நண்பர்கள் கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரியல நண்பர்களே. ஆனால் இத்தனை நிமித்தம் கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களிடத்துல நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் பிரசாத் சிக்னேச்சர் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.